அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் இருந்தோம். அப்போது மக்களிடம் இருந்த உணவுப் பொருட்கள் தீர்ந்துவிட்டன. அதனால் மக்களின் உணவுக்காக பயண ஒட்டகங்களில் சிலவற்றை அறுக்கலாம் என்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணினார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹுவின் தூதரே, மக்களிடம் எஞ்சியுள்ள உணவுப் பொருட்களை ஒன்று திரட்டி அதில் பெருக்கம் ஏற்பட தாங்கள் பிரார்த்தித்தால் நன்றாயிருக்குமே என்று கூறினார்கள். அவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அப்போது தம்மிடம் கோதுமை வைத்திருந்தவர் கோதுமையை கொண்டு வந்தார், பேரிச்சம் பழங்கள் வைத்திருந்தவர் பேரிச்சம் பழங்களை கொண்டு வந்தார். அறிவிப்பாளர் தல்ஹா பின் முசர்ரிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேரிச்சம் பழங்களின் கொட்டைகள் வைத்திருந்தவர் பேரிச்சம்பழ கொட்டைகளை கொண்டு வந்தார் என்று கூறினார்கள். நான் பேரிச்சம்பழத்தின் கொட்டைகளை வைத்து மக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் அவற்றை வாயிலிட்டு சுவைத்துவிட்டு அதற்கு மேல் தண்ணீரை அருந்திக் கொள்வார்கள் என்று கூறினார்கள். மக்களிடமிருந்த உணவுப் பொருட்கள் ஒன்று திரட்டப்பட்டன. அதில் பெருக்கம் ஏற்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அவ்வாறே பெருக்கம் ஏற்பட்டது. எந்த அளவுக்கென்றால் மக்கள் அனைவரும் தங்கள் பயணத்திற்கு வேண்டிய உணவை நிரப்பிக் கொண்டனர். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும், நான் அல்லாஹுவின் தூதர் ஆவேன் என்றும் நான் உறுதியாக கூறுகிறேன். இவ்விரு உறுதிமொழிகளுடன் அவற்றில் சந்தேகம் கொள்ளாமல் இறைவனை சந்திக்கும் அடியார் எவரும் சொர்க்கம் செல்லாமல் இருக்க மாட்டார் என்று கூறினார்கள். சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் 44.